ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரியாக்ட் நேட்டிவ் வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத தமிழில் பார்க்குறோம். இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன என்வைரன்மெண்ட் செட்டப் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நோட் ஜேஎஸ் வந்து என்பிஎம் தான் வந்து நமக்கு இதுக்கு இந்த செட்டப் என்வைரன்மெண்ட்டுக்கு வந்து தேவை. ஸோ ஃபஸ்ட்டு நோட் ஜேஎஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் நோட் ஜேஎஸ்ஸை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டூடியோ கோடு வந்து எடிட்டர் வந்து ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் ஏதோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நம்ம ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்க்காக. அடுத்தடுத்து நம்ம என்னென்ன வீடியோலாம் பார்க்கலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டூடியோ கோடு வந்து ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் தான் வந்து நம்ம வந்து இப்போ எப்படியெல்லாம் வந்து கமெண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பேசிக் ரியாக்ட் நேட்டிவ் ஆப் வந்து எப்படி டெவலப் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு டெர்மினல் தேவைப்படுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெர்மினல் வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே வந்து டெர்மினல் இருக்குது. ஸோ அதவே நான் வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் டெர்மினல் யூஸ் பண்ணி. இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்மளோட ப்ராஜெக்டை வைக்க போகிறோம். அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். சிடி அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்து அந்த ஃபோல்டருக்குள்ளார போயிடலாம். இப்போ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்குனால என்பிஎம்மும் நோட் ஜேஎஸும் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கேன்னு ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். அடுத்த கமாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்பிஎம் இன்ஸ்டால் மைனஸ் ஜி க்ரியேட் நேட்டிவ் ஆப்னு கொடுத்துக்குங்க. மைனஸ் ஜி அப்படின்னா குளோபல், குளோபலாக வந்து க்ரியேட் பண்ணுறோம். இந்த கமாண்டை பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து நேட்டிவ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம், அதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆப்பை க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பிலோ கமாண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். create-react-native-app-னு போட்டு உங்கள் ப்ராஜெக்டோட நேம் கொடுத்துக்குங்க. என்ன ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குறீங்களோ அந்த ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்குங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் ஆப்புன்னு கொடுத்துருக்கேன். இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும். நான் வந்து இந்த இன்ஸ்டாலேஷன்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். ஆப் க்ரியேட் ஆனதும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டியிருக்க பாருங்கள் யான் ஆண்ட்ராய்டு, யான் ஐஓஎஸ், யான் வெப்னு இருக்கு. நீங்கள் இந்த மூணு டிவைஸ்லேயுமே வந்து ரன் பண்ணிக்கலாம். எதர் நீங்கள் ஆண்ட்ராய்டில் ரன் பண்ணலாம், இல்லை வெப்பில் ரன் பண்ணலாம், இல்லை ஐஓஎஸில் ரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெப்பில் ஃபஸ்ட் ரன் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபைலில் ஓப்பன் போய் நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த கமெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா யான் ரன் வெப்னு கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்ட் நம்பர் வந்துருக்கு பாருங்க, லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் நம்பரு. அந்த போர்ட்டல் தான் வந்து இப்போ நமக்கு வந்து ரன் ஆகும். இது ரன் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த போர்ட் நம்பரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப்பேஜுக்கு போயிடும். ரன் ஆகி முடிகிறவருக்கு வெயிட் பண்ணுங்கள். ரன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த வெப்பேஜ் போர்ட்டுக்கு போங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூஐ வரும். நம்ம அங்கே பார்த்த லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் நம்பரில் தான் பார்த்திங்கன்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த பேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு இருக்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஐக்கான் இருக்கு பாருங்கள்.
இந்த ஐக்கான் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மொபைல் வியூ வந்துடும். இதில் வந்து நீங்கள் வேணுங்கிற ரெஸ்பான்சிவ் வச்சுக்கலாம், எத்தனை பர்சன்டேஜ் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ சைஸ் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல சைஸ் பாக்ஸில் சைஸை மாற்றிக்கலாம். இப்போ இந்த பேஜில் இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட்டையும் நீங்கள் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் கண்டென்ட்டை மாற்றுறக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா, நம்மளோட எடிட்டருக்கு போங்க. இந்த எடிட்டரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஆப் டாட் ஜேஎஸ்ன்னு ஒரு ஃபைல் இருக்குது பாருங்கள். அந்த ஆப் டாட் ஜேஎஸ் தான் வந்து நம்மளோட இன்ஷியல் ஃபைலு. இந்த ஃபைல்லேருந்தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஃபைலில் நம்ம வந்து எல்லா சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். இங்கேருந்தான் வந்து நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இந்த இடத்துலருந்து தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்குது பார்த்தீங்களா. அந்த டெக்ஸ்ட் வியூவில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த டெக்ஸ்ட்டுங்கிற டேக் தான் வந்து நமக்கு வந்து இது பண்ணுது, டெக்ஸ்ட் அங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டு. அதை வந்து நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் ஹலோ வேர்ல்டுன்னு. ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இங்கே சேஞ்ச் ஆயிரும், ரெஃப்ரெஷ் ஆயிரும், ஆட்டோ ரெஃப்ரெஷ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டுன்னு சேஞ்ச். இப்போ இன்னொரு டெக்ஸ்ட் வியூ வேணும் அந்த இடத்துல வந்து, அது கீழே இன்னொரு டெக்ஸ்ட் வியூ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே போய்ட்டு, நான் இப்போ வந்து அதவே வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்டு ஒன்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே போகும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஃபஸ்ட் லைனில் இருக்க ஃபஸ்ட்டு, செகண்ட் லைனில் இருக்க செகண்ட் காட்டுது பாருங்கள். ஹலோ வேர்ல்டு ஒன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்க்ரீனோட சைஸ் வேணும், வேறு ஸ்க்ரீன் சைஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீனோட சைஸை வந்து மாற்றிக்கிறதுக்கு இங்கே மேலே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க, அந்த செட் ஆஃப் ஸ்க்ரீன்ஸில் நீங்கள் வேணுங்கிற ஸ்க்ரீன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன் காட்டுறோம் பாருங்கள், ஜூம் பண்ணி. அடுத்து வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்படி மொபைலில் ரன் பண்ண, ஆண்ட்ராய்டு டிவைஸில் எப்படி ரன் பண்ணுறது, ஐஓஎஸ் டிவைஸில் எப்படி ரன் பண்ணுறது, இன்னும் நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸு, இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு, இதெல்லாம் வந்து எப்படி ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம், ஒவ்வொரு பேஜ் ஆட் பண்ணுறதுங்க அடுத்தடுத்து வீடியோவில் நான் போடுறேன். நீங்கள் வந்து நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்ஸை வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.